சூர்யாவோட சூரரை போற்று திரைப்படத்தினுடைய ஒரு பாடல் வையோன் செல்லி. இந்த பாடல் இன்றைய தினம் ரிலீஸ் ஆகுது. இந்த பாடல் ரிலீஸ் பண்ணப்பட்ட விதம், யாருக்கு முன்னால எப்படி ரிலீஸ் செய்யப்பட்டது, இதெல்லாம் ரொம்ப மெய்சில் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு கதை. அந்த கதையை தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சூர்யா பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், அகரம் பவுண்டேஷன் மூலமா ஏழை குழந்தைகளுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்துட்டு வராரு. இந்த நல்ல மனுஷனுக்கு ஏப்பா ஒரு ஹிட் படம் கூட இப்ப அண்மையில் அமையல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. காப்பான் ஓரளவுக்கு கமர்ஷியலா ஹிட் அடிச்சிருந்தாலும் பெருமளவு சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் இந்த படத்தை வந்து சூர்யா கடுமையா நம்பிட்டு இருக்காரு. இந்த பாடல் ரிலீஸுக்கு பிறகு சூர்யா பத்திரிகையாளர்கள்ட்ட பேசும்போது தான் நடிச்ச படங்களுக்குள்ளேயே இந்த படம் தான் சூப்பரான படம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட தெரிவிச்சிருக்காரு. இதன் மூலமாகவே சூர்யா இந்த படத்தை எவ்வளவு தூரம் நம்பிட்டு இருக்காரு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி இந்த பாடல் ரிலீஸ் ஆகும் போது அப்படி என்ன மெய்சில் இருக்கக்கூடிய மாதிரியான விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? இதுவரைக்கும் பிளைட்ல பயணிக்காதவர்களை பிளைட்ல கொண்டு போய் அவர்களுக்கு முன்னாலே இந்த பாடலை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு சூர்யா. எதுக்காக இந்த முயற்சி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட கருவே அதுதான். கேப்டன் கோபிநாத் அப்படின்றவர் வந்து விமான பயணத்தை சாதாரண மக்களுக்கு சாத்தியமாக்குறாரு. 1 ரூபாய்க்கு விமான டிக்கெட் கொடுத்து மக்களை பறக்க வைக்கிறாரு. ஆக அவருடைய கனவுகள் ஒரு காலகட்டத்தில் மெய்ப்படுது. அந்த கனவுகள் எப்படி மெய்ப்படுது அப்படின்றத ஒரு படமா எடுத்துட்டு இருக்காங்க. அதனால நிச்சயமா அந்த கனவுகளை நிஜத்திலையும் காட்டணும் அப்படின்றதுக்காக சூர்யா இந்த முயற்சி எடுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இதற்காக விமானத்தில் பயணிக்கிறவங்களை தேர்வு செய்யறதுக்காக சூர்யா பாடசாலை மட்டங்களில் அவங்களுடைய கனவுகள் சம்பந்தமா ஒரு கட்டுரை எழுதுற ஒரு போட்டி நடத்திருக்காரு. அந்த போட்டியில வெற்றி பெற்றவங்க இந்த பாடல் வெளியீட்டு விழாவில் பங்கு பெற்றிருக்காங்க. அதுலயும் கொஞ்சம் நெகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கட்டுரை எழுதினவங்க எல்லாருமே ரொம்ப வறுமை கோட்டுகள் இருக்கக்கூடிய மாணவர்கள். அவங்க விமானத்தில் பயணம் செய்ததே இல்லை. அப்படி இருக்கிற போதும் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி வாய்ப்பை தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தங்கைக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் விட்டு கொடுத்து அவங்கள விமானத்துல பறக்க வச்சு அழகு பார்த்திருக்காங்க. இதையும் சூர்யா ரொம்ப நெகிழ்ச்சியோட இந்த பாடல் வெளியீட்டு விழாவுக்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசும்போது சொல்லியிருக்காரு. ஆக எளியவர்கள் முகத்தில் மகிழ்ச்சியை காட்டி இந்த வையோன் சிலி பாட்டு ரிலீஸ் ஆகுது. உண்மையிலேயே சூர்யா ரியல் ஹீரோ தான்ல. பாட்டும் கேட்கறதுக்கு இதமா இருக்குது. ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையில இந்த பாடல் சனிக்கிழமைகள்ல காலை 10 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் ஒலிபரப்பாகின்ற சூரியனோட Top 20 தங்க தேன்மலை நிகழ்ச்சியில இடம் பிடிக்குமா, ரசிகர்களோட ஆதரவோட முன்னேறுமா, இப்படி நிறைய எதிர்பார்ப்பு எங்களுக்குள்ள இருக்குது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்கு யூடியூப் மூலமா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா சூரியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து நியூஸ் வந்துட்டே இருக்கும்.